अन्ना और पाल तांग भैया एक दूध देना भैया अब अन्ना एक ना वन्न दूध अब वह पाल देना ना वंदु तांग भैया एक दूध देना अन्ना और पाल तांग இப்போ உங்களுக்கு ஒரு பால் இன்னும் ஒரு பால் கூட வேணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏக் அவுர் தீஜியே பையா ஏக் அவுர் தீஜியே ஐ வாண்ட் ஒன் மோர் இப்போ தேனா அப்படின்னு சொல்லலாம் தீஜியே அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து தீஜியேன்னு சொன்னால் ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்து சொல்கிறது ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறது ஸோ வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் ஏக் அவுர் தீஜியே ஒன்று கூட தாங்க ஒரு பால் கூட தாங்க கோன்சா தூத் சாகியே கோன்சா இது தூத் பால் சாகியே அப்படின்னா வேணும் எந்த பால் வேணும் ப்ரௌன் வாலா யா க்ரீன் வாலா ப்ரௌன் கலர் வேணுமா இல்லாட்டி க்ரீன் கலர் வேணுமா அப்போ உங்களுக்கு எது வேணும் ப்ரௌன் வாலானா ப்ரௌன் வாலா க்ரீன் வாலா அந்த மாதிரி சொல்லலாம் இதோட விலை என்ன அப்படின்னு கேட்குறத ஏ கித்தினே காஹே ஏ கித்தினே காஹே ஏன்னா இது கித்தினை காகேனா எவ்வளவு இது எவ்வளவு ஏ கித்தினா கித்தினை காகே இதை வேறு விதமாகவும் கேட்கலாம் ஏ ஆளு கைசீதியே இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க உருளைக்கிழங்கு அப்படின்றது ஆளு ஏ ஆளு கைசீதியே இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவுக்கு கொடுப்பீங்க ஏ ஆளு கைசீதியே எனக்கு ஒரு கிலோ வெங்காயம் தாங்க எனக்கு ஒரு கிலோ வெங்காயம் தாங்க முஜே ஏக் கிலோ பியாஸ் தீஜியே முஜே ஏக் கிலோ பியாஸ் தீஜியே முஜே எனக்கு ஏக் கிலோ ஒரு கிலோ வெங்காயம் அப்படின்றது பியாஸ் தீஜியே அப்படின்னா தாங்க அப்போ கடைக்காரர் கேட்குறாரு இனி ஏதாவது வேணுமா அப்படின்றத குச் அவுர் குச் அவுர் இனி ஏதாவது வேணுமா குச் அவுர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இது போதும் பஸ் இத்தனாகி பஸ் இத்தனாகி இது போதும் பஸ் இத்தனாகி அடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத ஹோகையா ஃபினிஷ்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத முடிஞ்சிருச்சு ஹோகையா டன் இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் வந்து ஹோகையா மொத்தம் எவ்வளோ ஆச்சு சாரா கித்தனாகுவா மொத்தம் எவ்வளோ ஆச்சு சாரா கித்தனா ஹுவா சாரா அப்படின்னா மொத்தம் கித்தனா அப்படின்னா வந்து எவ்வளவு கித்தனா ஹுவா அப்படின்னா எவ்வளோ ஆச்சு இதோட விலை சொல்லுங்க இஸ்கா ப்ரைஸ் பத்தாவோ இதோட விலை சொல்லுங்க இஸ்கா ப்ரைஸ் பத்தாவோ இதோட பத்தாவோ அப்படின்னா சொல்லுங்க டீஷர்ட் இருக்கா டீஷர்ட் ஹேக்கியா இருக்கா அப்படின்றது ஹேக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹேனா இருக்கா இருக்கா இருக்குது கியானா வந்து க்வெஷ்சனாக கேட்குறது கியா டிஷர்ட் ஹே கியா இங்கே டிஷர்ட் இருக்கா அச்சா நஹி ஹே நல்லால அச்சா நஹி ஹே நல்லால குச் அலக் திக்காவோ வேறு ஏதாவது காமிங்க குச் அலக் திக்காவோ கொஞ்சம் அலக் அப்படின்னா வேறு ஏதாவது திக்காவோ அப்படின்னா காமிங்க குச் அலக் திக்காவோ இஸ்மே கோயி அவர் கலர் ஹே இதில் வேறு ஏதாவது கலர் இருக்கா இஸ்மே கோயி அவர் கலர் ஹே இதில் இஸ்மேனா இதில் கோயி அவர் அப்படின்னா வேறு ஏதாவது கலர் ஹே கலர் இருக்கா அடுத்து ஷாப்பிங்க்கு தேவையான நம்பர்ஸ் அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கா கிலோ பாவ் கேஜி கா கிலோ பாவ் கேஜி அரை கிலோ ஆதா கேஜி அரை கிலோ ஆதா கேஜி முக்கா கிலோ பவுனா முக்கா கிலோ பவுனா ஒன்னரை ஒன்னரை கிலோ டேடு ஒன்னரை கிலோ டேடு ரெண்டரை கிலோ டாயி ரெண்டரை கிலோ டாயி பத்து தஸ் பதினஞ்சு பந்த்ரஹ் இருபது பீஸ் இருபத்தஞ்சு பச்சீஸ் முப்பது தீஸ் நாற்பது சாலீஸ் ஐம்பது பச்சாஸ் அறுபது சாட் எழுபது சத்தர் எண்பது அஸ்ஸி தொண்ணூறு நப்பே நூறு சௌ
150 அப்படின்றது எக்ஸ் ஆவ் பச்சாஸ், ஆனால் டேட்ஸ் ஆவ் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்ஸ் ஆவ். 200 அப்படின்னா 200ன்றது தோசாவ். 250 அப்படின்றது அடாய்சவ். தோசவ் பச்சாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடாய்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 அப்படின்றது ஹசார், 1000 ஹசார். அடுத்து இந்த பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரி கடையெல்லாம் போனீங்கன்னா அங்கே அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சில வேர்ட்ஸு, அது பார்க்கலாம். கட்டா புளிப்பு, கட்டா புளிப்பு. மீட்டா இனிப்பு, மீட்டா இனிப்பு. தீக்கா காரம், தீக்கா காரம். ஸோ எப்பயுமே கேட்பாங்க உங்களுக்கு கட்டா வேணுமா, மீட்டா வேணுமா, தீக்கா வேணுமா, இல்லாட்டி மீடியம். ஸோ மீடியம்னா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆக்கியிருக்கிறது தான் வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்கும், அது வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னா, சஸ்தா மலிவான, விலக்குறவு அப்படின்றது சஸ்தா. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றது, விலை அதிகம் அப்படின்றது மஹங்கா, மெஹங்கா. அடுத்து குறைவு, கம்மியாக இருக்குது அப்படின்றது கம். அதிகம் அப்படின்றது ஜியாதா. ஈக்குவல் பராபர் அப்படின்னா துல்லியமாக இருக்கிறது, சரி அப்படின்றது பராபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் அப்படின்றது தாசா, ஃப்ரெஷ் தாசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி யூஸ் பண்ணுற ஹிந்தி சென்டென்ஸ் தான் வந்து தொடர்ந்து வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.